சினம் கொண்ட சிங்கத்தை செல்லடிக்க பார்த்தா அது செல்லையே சதிச்சிடும் பரவாயில்லையான்னு சொல்ற மாதிரி பிக் பாஸ் குள்ள போய் ஃபேமஸ் ஆகுறோன்ற பேர்ல பிக் பாஸே ஒத்தை கொத்த வந்து பாரு நடுங்க விட்டது மட்டும் இல்லாம தன்னோட பேரையும் டேமேஜ் பண்ணிக்கிட்ட செலிபிரிட்டிஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அப்படி டேமேஜ் பண்ணிக்கிட்டவங்கள பத்தி சாதாரணமா பார்க்க போறது இல்ல, டாப் 10 டு 1 ஆர்டர்ல பார்க்க போறோம். சோ யார் யார் எந்தெந்த பொசிஷனை பிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi, hello, welcome to Tamilfact. இந்த லிஸ்ட்ல 10th பேச பிடிச்சிருக்க கண்டெஸ்டன்ட் பிக் பாஸ் சீசன் 5ல வந்த அக்ஷரா ரெட்டி. இவங்க 2019ல மிஸ் குளோபல் டைட்டில் வாங்கி ரொம்ப ஃபேமஸ் ஆகலனாலும் ஓரளவுக்கு ஃபேன் ஃபாலோவிங்கோட தான் பிக் பாஸ் குள்ள போனாங்க. போன இடத்துல பிசிக்கல் டாஸ்க்லாம் நல்லா விளையாடி மேல் கண்டெஸ்டன்ட்ஸ்க்கே டஃப் கொடுத்தாலும் இவங்களை இந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஓவர் ரியாக்ட் பண்ணி கத்துறது. இதே 10th பிளேஸ் பிடிச்சிருக்க இன்னொரு கண்டெஸ்டன்ட் பிக் பாஸ் சீசன் 4ல வந்து அனிதா சம்பத். இவங்களும் பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங் நியூஸ் ரீடரா இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு எதை ஓபன் பண்ணாலும் பசங்க இவங்க போட்டோவை போட்டு ரீசன் கிரஷ்னு மீம் போட்டிருப்பாங்க. பசங்க பண்ற ஆளப்பறையெல்லாம் பார்த்து நம்ம டைரக்டர்ஸும் சர்க்கார் காப்பான் படத்துல எங்களுக்கு சின்ன சின்ன ரோல் கொடுத்தாங்க. இவங்க பிக் பாஸ் போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆடியன்ஸ் கிட்டவும் செம்ம எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. நியூஸ்ல மட்டுமே பார்த்து ரசிச்ச ஃபார்மல் அனிதாவை கேஷுவல் அனிதாவை பார்க்க பல பேர் காத்துட்டு இருந்தாங்க. பாய்ஸ் எல்லாருக்கும் கிரஷா இருந்தாங்க. இப்போ பிக் பாஸ் போய் ஃபேமஸ் ஆகலான்னு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்ல பேர் வரும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு பிடிக்கும் ப்ரோ அனிதா. ஏன் இவங்களுக்காகவே இவங்க விசிறிகள் பல பேர் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா எல்லாரோட எதிர்பார்ப்புலயும் மண்ணள்ளி போடுற மாதிரி உள்ள ஓயாம கத்துறது யாரையும் பேச விடாம தா மட்டும் பேசணும்னு நினைக்கிறதுன்னு எப்ப பார்த்தாலும் கோவக்கார கிளியாவே சுத்திட்டு இருந்தாங்க. இவங்க ஃபேன்ஸ் ஒரு கியூட் அண்ட் ஸ்வீட்டான அனிதாவை எதிர்பார்த்தாங்க. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சந்திரமுகி காஞ்சனானு எல்லாம் கலந்த ஒரு கலவி அனிதாவை பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. நீ வேணா கோவப்படு, என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி, நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. அதனால ஆட்டோமேட்டிக்கா பல பேர் ஃபேன்ஸ் பேஜ்ல இருந்து ஹேட்டர்ஸ் பேஜ்க்கு டிராவல் ஆகி போயிட்டாங்க. சோ இங்க உள்ள இருந்த 84 டேஸ்ல மேக்ஸிமம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வாங்கிருந்தாங்க. சோ அனிதாவோட கேரியர் க்ளோஸ்ட் போலன்னு நினைக்கிற டைம்ல தான் பிபி ஜோடிகள ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஹேட்டர்ஸ்க்கு டாடா பை பை சொல்லி ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது ரம்யா பாண்டியன். என்னதே இவங்க ஜோக்கர் ஆன் தேவதின்னு ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் குக் வித் கோமாளிக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஓ ரம்யா பாண்டியன் தான் அந்த படத்துல நடிச்சிருக்காங்களா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அந்த குக் வித் கோமாளிக்கு சான்ஸ் வாங்கி தந்தது இவங்களோட ஹாட் அண்ட் வைரல் மொட்டை மாடி போட்டோ தான். இந்த ஃபேமா அப்படியே யூஸ் பண்ணி படத்துல நடிச்சு சமாளிப்பாங்க. நினைச்சிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரே அமைதி நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இருந்தாதான் பிக் பாஸ்க்கு பிடிக்காது. அதெல்லாம் கெடுத்து விடுறதுக்காக கஸ்தூரிக்கு பல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து உள்ள அனுப்புனாங்க.
இவங்களும் தனிக்காட்டு ராஜாவை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வனிதா பிளேஸ ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணி உள்ள போனாங்க. பட் நம்ம குறுக்கு புத்தி பிக் பாஸ் கஸ்தூரிக்கு மெயின் கேட்டு திறந்து உள்ள அனுப்பிட்டு அவங்க போன நாலாவது நாளே வனிதாக்கு ரீஎன்ட்ரின்ற பேரு பின்னாடி கேட்டு பக்கமா அனுப்பிவிட்டாரு. கீரியையும் பாம்பியும் ஒரே ரூம்ல போட்டு எல்லா டோரையும் மூடிட்டு எப்படி இருக்கும், அதேதான் அங்கேயும் நடந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன், அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். ஓகே, மக்களும் இனிமேல் பெரிய சம்பவம் இருக்கு. இது வரைக்கும் வனிதா பல பேர் அடக்கி பார்த்திருப்போம், ஆனா வனிதாவே ஒரு ஆள் அடக்க போறது இனிமேல் தான் பார்க்க போறோம்னு ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம வனிதாக்க வாய்க்கு முன்னால கஸ்தூரி அக்கால ஒண்ணும் முடியல. எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. இல்ல என்னைய பொறுத்தவரை அவங்க எடுத்த முடிவு தவறான முடிவு சார், அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். ஆக மொத்தத்துல ஜாங்கிரி மதுமித்தவா ஸ்வீட்டா இருந்தவங்க இந்த பிக் பாஸ்ல காரசார மிளகா பஜ்ஜி மதுமித்தவா மாறி போனாங்க. இவங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த சேஞ்சஸும் இல்ல. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பிளேஸ பொருளி பேசி ரெண்டு பேர் பிடிச்சிருக்காங்க, ஒன்னு நமிதா இன்னொன்னு ஆர்த்தி. இவங்க ரெண்டு பேருமே அவங்க கேம விளையாடாம மத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்ப தப்பு பண்ணுவாங்க, அதை வச்சு எப்ப சண்டை போடலான்றத மெயின் ஒர்க் ஆகும். இந்த டாஸ்க் கேம் எல்லாத்தையும் சைடு ஒர்க் ஆகும் பாத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கன்னிங் இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, இவளேதான் கேமரா ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் டான்சர்ஸ். அதுவும் ஆர்த்தி பண்ண அலப்படைக்கலாம் அல்லவே இல்ல. இவங்க பண்றதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத மக்கள் தேர்ட் வீக் ஆர்த்திக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டு போர்த் வீக் நமிதாக்கு பொட்டி படிக்கலாம் கட்டி அனுப்பிட்டாங்க. ஆர்த்தி பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹேட்டர்ஸ் பத்தி அவங்க வாயாலே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சமாதானப்படுத்த பார்த்தாங்க. 48 ஹவர்ஸ் பக்கம் நான் தூங்கவே இல்ல, ஒவ்வொரு மீம்ஸும் பார்த்தேன், ஒவ்வொரு ட்ரோலும் படிச்சேன். அந்த வெளியில வந்தது மக்களால அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வந்து வாய் நமக்கு வாய் சரியில்லதான் நமிதா வெளியே வந்த கையோட இதுக்கு மேல வேலைக்காவதுன்னு கப்பிச்சு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் டாப் 5 பிடிச்சிருக்க தி மோஸ்ட் டேஞ்சரஸ் கான்டெஸ்டன்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல 5th பிளேஸ் பிடிச்சிருக்கவர் நம்ம ட்ரிகர் சக்தி அவர்கள். பிக் பாஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி 1-2 படங்கள் நடிச்சு ஓரளவுக்கு பேரை காப்பாத்திட்டு வந்தாரு. பட் பிக் பாஸ் குள்ள போய் காயத்ரி கூட சேர்ந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸால விளையாடி பேரை கெடுத்துக்கிட்டாரு. அதுலயும் ஓவிய பாடிக்க போய் அசிங்கப்பட்டு அதனால வந்த பின் விளைவுகள் எல்லாம் ஏறாலும் நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா பிக் பாஸ் க்கு போறதுக்கு முன்னாடி 1-2 படங்கள் நடிச்சு அவர் முகத்தை அப்பப்ப நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனா பிக் பாஸ் வெளியே வந்த இந்த 5 வருஷத்துல சிங்கிள் ஷாட்ல கூட இவருக்கு சான்ஸ் கிடைக்கல. இப்படி சான்ஸ் கிடைக்காமலே இருக்கிறத பாத்துட்டு ஓவிய கிட்ட மன்னிப்பு கேட்டு ஓவிய ஃபேன்ஸ் மனசை சாந்தி படுத்த பார்த்தாரு. அப்பவும் ஒண்ணும் வேலைக்காகல. பிக் பாஸ்க்காக நான் வந்து பிளேயர் சொல்லி போட்டிருந்தேன், முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சது ஓவிய கிட்ட சாரி கேட்டதா முற்றுப்புள்ளி முடியும். எது எப்படியோ ட்ரிகர் என்ற வார்த்தையை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச பெருமை இவரையே சேரும். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. அதே வயல வெறுப்பும் Yeah,
இப்படி அர்ச்சனா பிக் பாஸ்ல ஆடியன்ஸ் கிட்ட பேரு டேமேஜ் பண்ணிக்கிட்டத பார்த்து ஜீ தமிழ் அவங்கள கண்டுக்காம விட்டுட்டாங்க. அப்புறம் வந்தாரி வாழவைக்கும் விஜய் டிவி கொஞ்ச நாளைக்கு அவங்க கஸ்டடியில வச்சு சோர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்ப ஜீ தமிழுக்கே பேக் பண்ணி நீ போயிட்டு வர ஆசாத்தின்னு அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டாப் த்ரீ பிளேஸ்ல கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். நம்ம அம்மா அப்பா ஒரு சிலர் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும், இவங்க கூட எல்லாம் சேர்ந்தா கெட்டு குட்டி சோற போயிடுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டைப் தான் அடுத்து பார்க்க போற எல்லாருமே. இல்ல தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கவர் பிக் பாஸ் சீசன் டூல வந்த மகத். இவர் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடியே மங்கத்தா ஜில்லான்னு தல தளபதி கூட சின்ன சின்ன ரோல் நடிச்சிருப்பாரு. அதுவும் இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு தெரியும். சோ பெரிய அளவுக்கு ஃபேன் பேஸ் இல்லாம தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாரு. போன இடத்துல வாழை சுருட்டிக்கிட்டு இருக்காம பிக் பாஸ் எடிட்டர் டயர்ட் ஆகி குளுக்கோஸ் குடிச்சிட்டு வேலை பாக்குற அளவுக்கு ஓயாம கண்டென்ட்ட வாரி வழங்கிட்டு இருந்தாரு. தலைவருக்கு பசங்களை பார்த்தா ஒரே அலர்ஜி ஆயிடும், எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட எகிரிக்கிட்டு சண்டைக்கு போவாரு. பட் பொண்ணுங்களை பார்த்தா எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி நல்லா புஜிட்டிக்கா ஆகி கொஞ்சிட்டு இருப்பாரு. அதுலயும் இவரும் யாஷி கடைச்ச லூட்டி எல்லாம் 18 பிளஸ் கண்டென்ட்ல ஆட் பண்ற அளவுக்கு மெகா கொடுமையா இருக்கும். இது ஒஸ்ட் பிகேவியர் அண்ட் வயலண்ட் நேச்சர் பார்த்த கமல் அவர்கள் சிங்கிள் பசங்களை இன்ப அதிர்ச்சி தர மாதிரி ஓட்டிங் சிஸ்டமே இல்லாம டைரக்டா ரெட் கார்டு கொடுத்து வெளிய அனுப்பிட்டாரு. பட் இவர் உள்ள அடிச்ச லூட்டி எல்லாம் பார்த்தோம். அடுத்த மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்டேன். பிக் பாஸ் தான் அவசரப்பட்டு எலிமினேட் பண்ணி பெரிய சர்ப்ரைசஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் செகண்ட் பேச பிடிச்சிருக்க கண்டெஸ்டன்ட் சீசன் ஒன்ல வந்த காயத்ரி. இவங்க ஒரு சில படங்கள நடிச்சு பிஜேபி பார்ட்டியில மெம்பரா இருந்ததால உள்ள போறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அதாவது காசு கொடுத்து செட் பண்ணி வச்ச ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அணுகுண்டு மாதிரி திரும்புற பக்கம் எல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த மாதிரி எச்சங்களோட நான் வரமாட்டேன்னு சொன்னேன். பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேல இருந்த வெறுப்பு அதிகமாவதே தவிர கொஞ்சம் கூட குறையல. திருவள்ளுவரோட ஸ்டாச்சு நம்ம வந்து தயாரிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஜல்லிக்கட்டுக்காக போராடி எவ்வளவு நல்ல பேரை வாங்கி வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்துக்கும் பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் அவங்க சொந்த செலவுல பில்லி சூனியம் செய்வினு எல்லாம் செஞ்சு வச்சு டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க பண்றதுல பாதி விஷயம் நடிப்பதா இருக்கும், பேசுறதுல முக்கால்வாசி விஷயம் பொய்யாதா இருக்கும். அதுவும் குறும்படம் இவங்களுக்காகவே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஒரு சின்ன குறும்படத்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஓவியோட ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப அசிங்கப்பட்டாங்க. கொஞ்சம் சைலன்ஸ் கிடைக்குமா? All the OVA fans out there, can we have a little bit of silence for Julie, please? எதே அப்படியே நெகட்டிவிட்டி எல்லாம் கண்டுக்காம தட்டி விட்டுட்டு திரும்ப ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் இப்போ வரைக்கும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரே காரணத்தினால ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போடாம செகண்டுக்கு தள்ளி விட்டாச்சு. ஃபைனலி ஃபர்ஸ்ட் பொசிஷனை பிடிச்சிருக்க கண்டெஸ்டன்ட் சீசன் த்ரீல வந்த காஸ்ட்லியான மினி கூப்பர் மீரா மீதுன். இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு இவங்களை பிடிக்காது, பட் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிடிக்காம போயிடுச்சு. இவங்க ஏக்கர் கணக்குல போய் சொல்றதாலையும் எப்ப பார்த்தாலும் அழுது டிராமா பண்றதாலையும் மக்கள் கிட்ட வெறுப்பு மட்டும்தான் சம்பாதிச்சாங்க. ஒரு பொண்ணுக்கு நிஜமாலுமே இப்படிதான் நாசனமா? இவளும் ஒரு பெண் தானான்னு எல்லாரும் கேக்குற அளவுக்கு கடுப்பேத்தி பார்த்தாங்க. சரி, பிக் பாஸ் வீட்டுலதான் செருப்படி அடிக்காத குறைய வெளியே அனுப்பிவிட்டாங்க. வெளியே வந்தாவது மூடிக்கிட்டு வேலையை பார்ப்போம் இல்லாம ஆக்டர் ஆக்ட்ரஸ் பொலிட்டிஷியன் ஆரம்பிச்சு போலீஸ் வரைக்கும் எல்லாரையும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க மேல கோவப்பட்டவங்களாம் கூட ஐயோ பாவம் பைத்தியம் இவங்க பண்ற காமெடிக்கெல்லாம் சிரிச்சிட்டு கிராஸ் பண்ணிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ல இவங்களை பத்தி எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாம சோசியல் மீடியா அம்பேர் இல்லாத கிரவுண்ட் மத்திய ஆயிடுச்சு. அக்டோபருக்கு பிறகு உங்களுக்கு புதிய படங்கள் ஏதாவது கமிட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. இந்த பிக் பாஸ் பேர் டேமேஜ் பண்ணிக்கிட்டவங்க லிஸ்ட்ல நான் யாரையாவது மிஸ் பண்ணிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க.
இப்ப கமெண்ட் செக்ஷன் கலவரங்கள்ல பார்க்கலாமா. ராகுல் கிருஷ்ணா, எக்கோ லவ் ஃப்ரம் கேரளா. படைப்பு படம் நீங்க 4th ஏஜ்ல பார்த்தோம். சோ 1995 கிட்ட நீங்க SSS 1995 டிசம்பர் 9 தான் என்னோட பர்த்டே. ஆஸ்டெரிக் வேர்ல்ட், ரொம்ப நாளா இந்த படம் எதனால ஓடல அப்படின்னு கேள்வி எனக்கு இருந்துச்சு. சிஸ் டுடே கிளியர் ஆயிடுச்சு, தேங்க்ஸ் லாட். எனக்கு இந்த வீடியோ பண்ணும்போது அந்த டவுட் கிளியர் ஆச்சு. 23 ஜெயசூர்யா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் சந்திரமுகி. மேக்கிங் கண்டென்ட் நான் தரேன், நீங்க போடுறீங்களா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, உங்ககிட்ட கண்டென்ட் இருந்தா நம்ம மெயில் ஐடி அனுப்புங்க, கண்டிப்பா போடலாம். RG சிஸ்டர், ப்ளீஸ் மேக் a வீடியோ ஆன் மூவிஸ் வித் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆர் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் பட் ஸ்டில் சக்சஸ்ஃபுல் அட் பாக்ஸ் ஆபீஸ். டாபிக் நல்லதா இருக்கு, கண்டிப்பா பண்ணலாம். நரேஷ் ரத்னம், சத்தியமான உண்மை, as a 90s kids my first theater film படையப்பதாம். உங்களுக்கு மட்டும் இல்ல ப்ரோ, நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் film படையப்பதாம். மோனிகா எம், படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் இட் அகி செகண்ட் பார்ட் ஃபிளாப் ஆன மூவிஸ் பத்தி போடுங்கக்கா. இந்த டாபிக்ல கண்டென்ட்ல எழுதி ரெடியா தான் இருக்கு, கரெக்டான டைம் பார்த்து சீக்கிரம் போடுவோம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் தமிழ் ஃபேக்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வரப்போற வீடியோக்கெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க கீழே இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்படியே போற போக்குல இந்த வீடியோக்கு லைக்கும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை. உங்களின் தமிழ் ஃபேக்ட்.